ரொம்ப நன்றி. அதாவது நான் பேசக்கூடிய பேச்சு வந்து கல்வி, பணம், காசு சம்பாதிக்கிறத தாண்டி ஒரு மாணவனுடைய அப்பா அம்மா, அம்மானா யாரு, அப்பானா யாரு, அவங்களுக்கு இந்த பையன் என்ன செய்யணும், இந்த நாட்டுக்கு என்ன பண்ணணும், அந்த ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, நான் நாடு என்ன செய்தது நமக்கு, எனக்கு கேள்வி கேட்டு எதற்கு, நீ என்ன செய்த, அது மாதிரி இந்த உலக பிள்ளையார் மாதிரி என்ன பண்ணா, ஒரு நாட்டு நான் தாய் மிலிட்ரி இருந்து தாய் நாட்டையும் காப்பாற்றிட்டேன், எங்க அம்மாவையும் காப்பாற்றிட்டேன், எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு இப்ப வாழ்ற வாழ்க்கை போன சொல்லுக்கு, அது மாதிரி ஒவ்வொரு பையனுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை வந்து தாய் நாட்டை காப்பாத்தணும், உங்க தாய் தப்பினை காப்பாத்துங்க, அதே நாட்டை காப்பாத்த சமம் அப்படின்னு தான் சொல்றது. ஓகேலா, தொடர்பு கொண்டதற்கு நன்றி. நன்றி, பாருங்க. ஓகேங்க சார். இப்போ சேஃப்டி ஆபீசருடைய பணிகள் என்னென்ன சார்? இப்போ அந்த இதுல ஜாயின் பண்ணாங்கன்னாக்கா என்ன மாதிரி வேலைகள் அவங்க செய்ய வேண்டியது? நல்ல கேள்வி மேடம். அதாவது நீங்க எல்லாரும் இப்போ கேட்ட கேள்வி, அம்மா மேடம் கேட்டாங்க சேஃப்டி ஆஃபீஸர் பணிகள் என்ன அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அம்மா அப்பா, ஸ்டூடெண்ட்ஸ், வெல்ஃபேர் எல்லாத்துக்கும் ஒரு 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 சந்தேகம் இருக்கும். ஃபயர் அண்ட் சேஃப்டியா அப்படின்னா நம்ம போய் நெருப்பு அணைக்கணுமா, அவ்வளோ பெரிய நெருப்பு எப்படி அணைக்கிறது பார்த்தோன்னே, ஓ ஃபயர் சர்வீஸ் போய் சேரணுமா அப்படின்னு. அது இல்லை, நெருப்பு அணைக்கிறது சேஃப்டி ஆஃபீஸர் வேலை, அது ஃபயர், அது ஃபயர் சர்வீஸ். இது ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தீ மற்றும் பாதுகாப்பு. மற்ற வேறு என்னென்ன பாதுகாப்புனா ஃபுட் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, என்வரான்மெண்டல் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி. உலகத்தில் ஒரு ஒரு மனுஷன் வந்து வழியெல்லாம் பிச்சை எடுக்கிறான்னு வச்சுங்களேன், பிச்சை எடுக்கிற மனிதர்லேருந்து பெரிய உலக பணக்காரன் வரைக்கும் எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எதுக்கு பிஸ்னஸ், பணம் ஒரு மனிதனுக்கு எதுக்கு அப்படின்னாக்க, எதுக்காக மூணு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக. அந்த மூன்று தேவைகள் என்னன்றது ஒரு காலருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக பார்ப்போம். வணக்கம், ஹலோ, உங்களுடன் வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம், எஸ் மா சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காகவும், செகண்ட் என்னோட சன்னுக்காகவும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து 40+ சார். ரைட் நவ் நான் ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. சரி. சோ அவருக்கு வந்து அதுல பெரிய ஹைக் இருக்கிற மாதிரி தெரியறது இல்ல, ஏன்னா சடனா அதே ஸ்கேல்லதான் இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. சோ உங்க கோர்ஸ்ல ஏதாவது பண்ணினா அவங்களுக்கு ஃபியூச்சர் ஏதாவது பண்ண முடியும். நல்லா நல்லா பண்ணலாமா. அதாவது அந்த சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே, 3 வருஷம் படிச்சுட்டு போறவங்களை விட ஓகே சார், அபவ் 25, 25 to 40 வயசு வரையும் ஓகே சார், ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, அவங்க வாங்கிட்டு இருக்க சம்பளம் போதாம இருக்கும். அவங்களும் ஒரு உத்வேகம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், இந்த சம்பளம் போறலையே. ஆனா என்ன, பெரிய நல்ல கான்செப்ட் இருக்கும், உழைச்சி பிழைக்கிற கான்செப்ட் இருக்கும். அப்ப அவங்களுக்கு தெரியாது விழிப்புணர்வு, ஆக்சுவல் விழிப்பு. ஆபத்து எங்கட ஆரம்பிக்குதுன்னு அணுகுல ஆரம்பிக்கல, அறியாமையில தான் ஆரம்பிக்குது. அப்ப அவங்கள்ட்ட ஒரு அறியாமை என்ன பண்ணி கேக்குறீங்க பாருங்க, இது வந்து என்ன பண்ணா, அந்த அறியாமையை தெளிவுபடுத்தும் போது வரும். கண்ணாடியில் அழுக்கு பிடிஞ்சிருக்கு, லேசா தொடஞ்சா நெத்தி தெரியும், பாய் தொடஞ்சா மூக்கு தெரியும், முழுசா தொடஞ்சா உருவமே தெரியும். அந்த மாதிரி அந்த அறியாமை போக, இந்த நிகழ்ச்சி வந்து அறியாமை விளக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ண வாங்கக்கூடிய சம்பளம் போதல அப்படின்னாக்க, அவங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குமா, வெறும் 15 நாள் தான் அந்த கோர்ஸ். அந்த 15 நாள் கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க இருக்கும்போது, முன்னாடிலாம் வேலைக்கு போனா வயல் கம்பெனிக்கு மேலே இன்டர்வியூ போனீங்க, இருக்கிற இடத்துல உட்காந்து மெயில் தட்டி விட்டாங்க, உங்களுக்கு போன் டெலிபோனுக்கு இன்டர்வியூ தான், தாராளமாக படிக்கலாம். உங்க ஹஸ்பண்டோட ஏஜ், அதோட ஒர்க் பண்ணக்கூடிய ஜாபோட ப்ரொஃபஷனல் வச்சு நான் சொல்றேன், தாராளமாக டிமாண்ட் பண்ணலாம். மினிமம் 75 to 1 lakh ஸ்டார்டிங் சேல் டிமாண்ட் பண்ணலாம். உங்க பையனுக்கு மட்டும், உங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சி எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா அவங்கள கேட்கல, அவங்க லைன் கிடைக்காம கூட இருக்கலாம். இது வந்து +2 முடிச்சு படிச்ச பசங்களுக்கும், டிப்ளமோ படிச்ச பசங்களும், படிச்சுட்டு காலேஜ் வர பசங்களுக்கு மட்டும் நிகழ்ச்சி இல்லது. அவங்களுக்கு 35 to 40 கல்யாணம் ஆச்சு, குழந்தை இருக்கா சொல்லல, லேடி குழந்தைக்கு வந்து படிக்கிறாங்க. ஒரு அப்பா நம்ம கோயம்புத்தூர்ல மிஸ்டர் ஷியாம்னு ஒருத்தர் வந்தாரு, தான் பையனை சேர்க்க வந்தாரு, பையன் டல்லா இருந்தா சார் விளையாட்டுக்கு சொன்னா நீங்க சார் நம்மளுக்கு, அவர் என்ன சார் வேற அப்ளிகேஷன் அவர் பேரை மாத்தி ஓமல்ல ஓமல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பையனை சேர்க்க வந்த அப்பா அவர் படிச்சு வேலைக்கு போயிட்டார். அதனால தாராளமா படிக்கலாம், அந்த நிகழ்ச்சி முழுவதும் பாருங்க. தாராளமா சார் நான் வார்த்தைக்காக சொல்லலாமா, நீங்க இமீடியா கான்டெக்ட் பண்ணுங்க, அதற்கான தீர்வு நல்ல தீர்வு கிடைக்கும். சரிங்களா, அடுத்த மைக்கு நன்றிமா சார். அடுத்த நேரம் அடைப்புல இருக்காங்க. வணக்கம், ஹலோ, உங்களோட வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நான் நாமக்கல்ங்க சார். சொல்லுங்க தனசேரன். பேர் தனசேரன் சார. பையன் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க சார். சரி, அரியர்ஸ் இருக்கா? அரியர் இல்லைங்க சார், நான் கம்பெனியில வேலையில் இருக்காங்க சார். சரி சரி, வெரி குட். இப்போ வந்து அவன் இதுல கரஸ்ல படிக்க முடியுங்களா? கரஸ்ல படிக்க முடியாது, ஆனா வீக்கெண்ட் கோர்ஸ் படிக்கலாம். சரி சார். இது ரொம்ப சரியா, மற்றெல்லாம் எஜுகேஷன், மற்றெல்லாம் ஸ்டடிஸ், பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இதெல்லாம் ஸ்டடிஸ், இது வந்து சென்ஸ். சரி சார். உணர்வோட புரிஞ்சுட்டு தான் முடியும், ஏன்னா உயிரை காப்பாத்துற வேலை. சரிங்களா? ஆமா சார். அதனால வந்து உங்க பையன்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. சரி சார். எங்க வர்க் பண்றாரோ அங்க சேஃப்டி ஆஃபீஸரோட சம்பளம் என்ன, மதிப்பு என்ன, மரியாதைன்னு கேட்டீங்களா?
அது கேளுங்க. உங்க பையன் வீக்கெண்ட் கோர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மினிமமா ஒரு 1 to 6 days, ஃபர்ஸ்ட் ஒரு 6 நாள், அடுத்து ஒரு 6 நாள். சரி சார். அதாவது திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரையும் கிளாஸ். காலையில 6 நைட்டு 10 மணி கிளாஸ் இருக்கும். கண்டினியூ கிளாஸ் தான். ஒரு 6 நாள், அடுத்த ஒரு 6 நாள் படம் படிக்க சொல்லுங்க. அது மட்டும் லீவ் போட சொல்லுங்க. லீவ் போட்டு வேலையில இருந்துட்டு அந்த வேலையை இழந்துடாம ஒரு விழுத புடிச்சுக்கிட்டு தான் அந்த அடுத்த விழுத கைய விடணும். எதுல தொங்கிட்டு வந்தோமோ அத இன்னொரு விழுத பிடிச்ச போது இதை விடணும். வேலையை விட்டுறாம வேலையை பார்த்துட்டு என்னைக்காச்சும் ஒரு 6 நாள் லீவ் போட சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி நீங்க கேள்வி கேட்டீங்க, கேட்காத அனைத்து நல்லா கேட்டீங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சம்பளம் போதல அப்படின்னா வெறும் 6 நாள் முதல்ல படிக்க சொல்லுங்க. படிச்சுட்டு வேலைக்கு நல்லா நாங்க அரேஞ்ச் பண்ணி கல்வி அறிவியலாம் சேர்த்து கொடுத்துருவோம் சான்றிதழோட. உங்க பையன் என்ன சம்பளம் வாங்குறாரோ அதை மட்டும் 4 மணிக்கு சேர்த்து வாங்குவார். சரிங்களா? நான் சொல்றதுல உங்க பையன் கேளுங்க. நன்றி. நிகழ்ச்சியை முழுவதும் பாருங்க, பார்த்து கேள்வி கேட்ட ரொம்ப நன்றி சார். தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். சார், இப்ப நம்ம காலருக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், நீங்க பணம் சம்பாதிக்கிறது அதை பத்தி இதுல அதிகமாக விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுல 3 வழிகள் அப்படிங்கும் போது நீங்க எடுத்தீங்க, அதுக்குள்ள நம்ம காலர் உணவு உடுத்த உடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க சார். இது அதை தாண்டி மனசுக்கு ஆசை இருக்கு, எல்லாமே இருக்கு. அது தாண்டி எங்க ஓடுறாங்க, ஓடி ஓடி எதிர்பார்த்து அதையும் எதிர்பார்த்து நோய் பிளட் பிரஷர் நோய் ஆயிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் சுகர் வருது, அப்புறம் கேன்சர் வருது, இதெல்லாம் எங்க இருந்தாங்க. தேவைகளுக்கு அதிகமாக நம்ம இயங்கும் போது என்ன உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து சொல்லுக்குதான் அந்த கல்வி. அதாவது இப்போ காதை படிச்சா காதுக்கு டாக்டர், கண்ணை படிச்சா டாக்டர், ஸ்கின்னை படிச்சா டாக்டர், போனை படிச்சா டாக்டர், இப்போ எதை படிச்சாலும் டாக்டர் தான் உடம்புல. அது மாதிரி கரண்டை படிச்சா இன்ஜினியர், கம்ப்யூட்டர் படிச்சா இன்ஜினியர், மெக்கானிக்கல் படிச்சா இன்ஜினியர், இவங்க எல்லாம் இன்ஜினியர். சேஃப்டியை படிக்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க வந்து இஹெச்எஸ் ப்ரொஃபஸர் மாங்க, என்விரான்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, சுற்றுச்சூழல் உடல்நலம் பாதுகாப்பு. இதுதான் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்க இடம் சுத்தமாக இருக்கணும், அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க சுற்றுச்சூழல் உடல்நலம் அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும். சுவர் இருந்தானே சித்திரம். ஸோ படிக்கக்கூடிய படிப்பு இந்த பூமியை பத்தியும் பூமியில் வளர்க்கக்கூடிய ஜீவராசிகளை பத்தியும் இந்த ரெண்டு பேரும் எப்படி பாதுகாப்பா இருக்கணும் தான் படிக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு பிரேக்கு அப்புறம். கண்டிப்பா கண்டிப்பா சார். மேரி பியாரு தேசவாசியும், மன் கி பாத் கா அஸ்லி மஜா ஹை சாத் சாத் சுன்னே, घर में परिवार के साथ, खुले में गांव में दोस्तों के साथ। मैं आज आपसे कुछ मन की बातें बताना चाहता हूं। मिलकर करिए एहसास देश के पॉजिटिव माहौल का। आप सबके साथ इस बार मन की बात कैसे सुनेंगे, इस बारे में आप हमें mankibaat@gmail.com पर बताते हैं तो हो सकता है कि आपके पास डीडी न्यूज की एक टीम पहुंचे और आपको मन की बात सुनते हुए दूरदर्शन के सभी चैनलों पर दिखाया जाए। पूरा देश देखेगा आपको टीवी पर। மீண்டும் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி தொடர்கிறது சார். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம், ஹலோ உங்களுடன். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் கிட்ட பேசலாமா? பேசலாம். அதுக்கு நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? என் பேர் செந்தில் குமார், பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன் சார், நீங்க பேசுங்க. வணக்கம் வணக்கம் சார். நிபோஷ் அயோஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரைவேட் சேரிட்டி அது. ஓகே. பட் வந்து அவங்க அவங்க பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அதை அவங்களே கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்லாம் வந்து கனடா இந்தியா கூட்டு போய்ச்சு நடத்துவாங்க இல்லையா? ஆமாம். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, இல்லை நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கும் அதுக்கும் என்ன எந்த அளவுக்கு வேலிடிட்டி இருக்குதுன்னு கேட்க வரேன். ஆ, அப்படி கேட்க வரீங்களா? ஆமாம். இது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தர சர்டிஃபிகேட். என்ன சார்? கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கொடுக்குற சர்டிஃபிகேட். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிங்க. சண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், யூஜிசி தானே? இல்ல ஏன்னாக்கா நிபோஷ் சர்டிபிகேட் பண்றவங்க 40,000-30,000 வேலைக்கு லைன்ல நிக்கிறாங்க. இன்னும் இந்த ஃபாரின்ல கூட அவ்வளவுதான், உங்களுக்கு துபாய் போனா கூட 70,000-80,000 மேல வந்து யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் கேக்குறேன், உங்க சர்டிபிகேட் பண்றதுக்கு இந்த சர்டிபிகேட் இருந்தா கவர்மெண்ட் ஜாப் போலாம். பட் நிபோஷ் சர்டிபிகேட் வச்சு கவர்மெண்ட் ஜாப் போக முடியாது. இல்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க. கவர்மெண்ட் எத்தனை பேருக்கு வருஷத்துக்கு வேலை கொடுக்கறாங்க அது பர்டிகுலர் ஃபீல்ட்ல. இல்ல ஃபாரின் ஃபாரின் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, அதுக்காக நான் கேக்குறேன். ஃபாரின்ல போனாக்கா நீங்க வேலை கேரண்டி அப்படி சொல்லிருந்தீங்க, 20-25 லட்சம் வந்து வேலை சம்பளம் சொல்றீங்க இல்லையா, அதுக்காக கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல, என்னன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வித் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில் எஸ்பெஷலி இன் இந்தியன் இங்கிலீஷ், என்ன காரணம்னா
சென்னையில சென்னையிலேயே பிரைவேட் கம்பெனில பார்த்தா 5 லாக்ஸ் 6 லாக்ஸ் வாங்குறாங்க சேஃப்டி ஆஃபீசர் சேஃப்டி மேனேஜர்ஸ். இல்ல சார் அதுதான் கேக்குறது, என்னடா சென்னையில வந்து சேஃப்டி இன்ஸ்டிடியூட் இருக்கு பாருங்க, அவங்க அவங்க அங்கெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸா வெளியில வரணும் வந்துட்டு இங்க வந்து வேலை கிடைக்காம ரொம்ப அழுகிறாங்களே. இப்ப உங்க சர்டிபிகேட்டுக்கு ஆமா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன் வச்சுட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் நடத்திட்டு சரி விடுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து உங்கள்ட்ட அப்ளை பண்ணுவாங்க. இல்ல எங்கிட்ட இல்ல நான் சொல்லுவேன், பொதுவா கேக்குறோம் இது என்னன்னா வந்து இப்ப அவங்க அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல இருந்து வெளியில வரவங்களும் உங்க இன்ஸ்டியூட்ல இருந்து வெளியில வரப்ப என்ன அது வித்தியாசம் வருதுன்னு கேக்குறேன். அதான் சொல்றேன், இது வந்து அரசு பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வெளியில வர்றாங்க, தே ஆர் போனாஃபைட் ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. சரி, இந்த மாணவருடைய ஐடி கார்டுல மூலம் நாங்க வி டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு புட் சிக்னேச்சர். கரெக்ட், இவங்களுடைய ஐடி கார்டுல கூட கையெழுத்து போட முடியாது, ஏன்னா இவங்க யூனிவர்சிட்டியுடைய போனாஃபைட் ஸ்டூடண்ட்ஸ். ஏற்படும் இதற்கான ஒரு பதில் ஒரு நேயருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். வணக்கம், ஹலோ உங்களுடன் சார் சொல்லுங்க சார். 14 இருந்து 40 வயசு சேரலாம், மற்ற கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுல வச்சு போய் சேர மாட்டாங்க, அது படிச்சா நம்ம ஏற்கனவே இருக்கிற வேலையை பார்ப்போம்னு. ஆனால் இந்த கோர்ஸ் அப்படின்னாக்க படிச்சுட்டு வர மாணவர்கள் இல்லை, படிச்சு முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு போதிய சம்பளம் இல்லை, எனக்கு இதை வச்சு நான் வந்து சர்வை பண்ண முடியல, வாழ்க்கை நடத்த முடியல, கல்யாணம் ஆச்சு, குழந்தை இருக்கு, நான் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணி மைக்ரேட் ஆகலாம். ஓகே, இதனுடைய அடிப்படை கல்வி தகுதி என்ன சார், இப்ப படிச்சவங்க என்ட்ரி ஆக முடியுமா? மினிமம் எஸ்எல்சி பாஸ் பண்ணிக்கணும், எஸ்எல்சி பாஸ் பண்ணா டிப்ளமோ, பிளஸ் டூ பாஸ் பண்ணா டிகிரி, ஏற்கனவே பிஇ பிடெக் இல்ல பிகாம் எனி டிகிரி படிச்சா வந்து பிஜி டிப்ளமோ அல்லது எம்பிஏ எம்எஸ்சி படிக்கலாம். எல்லா எஸ்எஸ்எல்சி வந்து என்ன எவ்வளவு படிச்சா அதுக்கு மேல எவ்வளவு படிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட கோர்சஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்க சார், இப்போ ஐஏபிஎச்எஸ் அந்த இன்ஸ்டிடியூட் சிறப்பம்சங்கள் என்னங்க சார்? இந்தியாவிலேயே திரும்ப திரும்ப சொல்றேன் நினைக்காதீங்க, நம்ம நாட்டிலே சுதந்திர நாட்டில் ஐஏபிஎச்எஸ் சிறப்பம்சம் என்ன சொல்லணும்னாக்க 1947 இந்தியா சொந்தம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எத்தனையோ கல்லூரிகள் என்னென்னவோ கல்லூரியில் வரவாச்சு, அக்ரி காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ், அந்த காலேஜ், இந்த காலேஜ் வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் யாருக்குன்னா மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கல்லூரி இல்லை. ஆனால் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்தியாவுடைய மையப்பகுதி நாக்பூரில் ஒரு காலேஜ் இருக்குது, அது நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், ஓன்லி ஃபயருக்கு மட்டும் உள்ள காலேஜ், அது ஆசியாவிலேயே ஒரே காலேஜ், நாட் ஓன்லி இந்தியா ஆசியாவுக்கு ஒரே காலேஜ் இந்தியாவில் ஃபார்ம் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பி ஃபயர் ஒரு கோர்ஸ்னு மக்கள் தெரியாது, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது 4.5 இயர்ஸ் கோர்ஸ். இப்போ அதன்படி அதுக்கு அடுத்ததாக அதை பார்த்தீங்கன்னா ஃபயர் மட்டும்தான், பட் ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து ஐஎல்ஓ ஜெனீவாவோட சிலபஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ பிஜி டிப்ளமோ 3 இயர்ஸ் டிப்ளமோ அண்ட் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ், என்டையராக ஒரு சேஃப்டி, உலகத்தில் எத்தனை பாதுகாப்புக்கு எத்தனை கோர்ஸ் இருக்கோ அத்தனை கோர்ஸுக்காக ஒரே காலேஜ், வேறு எந்த மற்ற வேறு காலேஜ் கோர்ஸ் ஒன்லி சேஃப்டிக்காக உள்ள பிரத்யேகமான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷனோட உள்ள ஃபர்ஸ்ட் காலேஜ் ஐஏபிஎச்எஸ் காலேஜ். ரொம்ப சந்தோஷம் சார், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம், ஹலோ உங்களுடன். ஹலோ, வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலத்தில் இருந்து பேசுறேன் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க சார். என் பேர் சண்முகம். ஓகே சண்முகம் சார், யாருக்காக கேக்குறீங்க? நான் வந்து நம்ம டாக்டருக்காக பேசுறேங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நம்ம டாக்டர் வந்து அவங்க எம்இ படிச்சாங்க. வெரி குட், எம்ஏ படிச்சு வேலையில் இருக்காங்க, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க காலேஜில். அது அவங்களுக்கு இது உபயோகமாக ஏதாவது இது இருக்குமா சார் அவங்களுக்கு? அவங்களுக்கு மட்டும் இல்லை சார், நானும் நானும் தான் படிக்கிறேன், என் மிஸ்ஸஸ் தான் படிக்கிறேன், என் பையனை தான் படிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ். என்னன்னா எல்லா கல்விகளுமே பணம் காசு பணம் சம்பாதிக்கன்னு சொல்லி கொடுக்கும், ஆனால் சேஃப்டி எஜுகேஷன் நம்ம உயிரை எப்படி பாதுகாத்துக்கிறதுனா வாழ்க்கையை யாரும் வாங்க அங்கேயும் வாங்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் கூட அடிப்பட்டா தான் காப்பாற்றுவார், காப்பாற்ற முடிஞ்சா, ஆனா அடியே படாம காப்பாத்துறது தான் சேஃப்டி. சரிங்க சார், இப்போ அவங்க ஒரு காலேஜ்ல லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாங்க. சரி சரி,
இப்போ அவங்களுக்கு இது இது இப்போ அவங்களுக்கு வீக் டேஸ்லயோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இது வந்து எவ்வளவு நாளைக்கு பண்ணணும் அந்த? ஆக்சுவலி இந்த கோர்ஸ் சார் வந்து இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் அங்கேயிருந்து வந்த கோர்ஸ் தான் அது. ஒரு வருஷத்துக்கு 12 நாள் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஆல்ரெடி சீஸ் வித் எம்இ. ஆமா சார், எம்இ. ஆமா, அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல. என்ன இப்போ இது 1 இயர் கோர்ஸ் சார்? இது 1 இயர். இது அவங்க எம்இ படிச்சும்போது 1 இயர் பிஜி டிப்ளமோ படிக்கலாம், இல்ல எம்பிஏ கூட படிக்கலாம், 2 இயர்ஸ் படிக்கலாம். பட் எம்பிஏ படிச்சா அவங்க வந்து செமஸ்டர் ரெகுலரா காலேஜ் வரணும். ஓஹோ, அதனால பிஜி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிக்க சொல்லுங்க. உங்க டாக்டர் மட்டும் இல்ல, உங்களுடைய கேரியருக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார், ரொம்ப ரொம்ப. எந்த காலேஜ்ல ஒர்க் பண்றாங்களோ இனி வரும் காலங்களில் தொடக்க பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் பேங்க், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் எதுவாக இருந்தாலும் அங்க சேஃப்டி ஆபீசர், சேஃப்டி ஆபீசர் ஒரு கேடர், ஒரு கேடர் இருந்தா மட்டும்தான் ரன் ஆக முடியும். இண்டஸ்ட்ரியில போறது எங்க மாணவர்கள் ரயில்வேல ஒர்க் பண்றாங்க, மெட்ரோ மால ஒர்க் பண்றாங்க, ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க, பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, ஒரு சாதாரண லாஜிக் தான் சார். எந்த துறை எடுத்தாலும் ஏரோநாட்டிக் படிச்சுட்டு கப்பல் போக முடியாது, இல்ல மரைன் படிச்சுட்டு பிளைட்டுக்கு போக முடியாது, கேட்டரிங் படிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போக முடியாது, கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு கேட்டரிங் போக முடியாது. சேஃப்டி அப்படி இல்ல சார், கால ஒரு தனி மனிதன் காலுக்கு கீழே இருக்க செருப்புல இருந்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலைக்கு மேல இருக்க சேட்டிலைட் வரைக்கும், நீ உங்க வீட்டுல இருக்க டியூப் லைட், மிக்சி, கிரைண்டர், நீ கையில போட்டுருக்க ரிங், வாட்ச், யூஸ் பண்ற மொபைல், காரு, டூ வீலர், எல்லா பொருளுமே ஒரு பிராண்டட் பொருள் வரணும்னா அந்த பிராண்டட் பொருள் தயாரிக்க இடத்துல சேஃப்டி ஆபீஸ் இருந்தா மட்டும்தான் சார் பொருள் மார்க்கெட் வரும். முதல்ல ஃபேக்டரியே அங்க ஆரம்பிக்கணும்னா சேஃப்டி ஆபீஸ் கையெழுத்து போட்டு ஆரம்பிக்க முடியும். அப்போ ஒரு பல துறைகள் வேலை. அதனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி உணவு தொழில் கடைசி வரைக்கும் எப்படி வந்து மங்காதோ, சேஃப்டி தொழில எப்பவுமே பசுமை வேலை இருக்கும். தாராளமா படிக்க சொல்லுங்க சார். தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். மனித உயிர் வரைக்கும் பாதுகாப்புங்கிறது அவசியம், அதை துறை சார்ந்த ஒரு கல்வி தான் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுடைய காலேஜ் கேம்பஸ்ல இந்த கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குங்களா காலேஜ்ல? நிச்சயமா, அதாவது எல்லா பேரண்ட்ஸ் வரவங்க கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா கேம்பஸ் கேட்கறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னாலுமே ஒரு எனக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னாக்க, எல்லா பெற்றோர்களும் ஹாஸ்டல் வர்றீங்க, காலேஜ் வர்றீங்க, வந்தோன்னு ஒரே கல்வி கேட்குறீங்க சார், ஹாஸ்டலில் பார்க்கலாமா, மெஸ்ஸை பார்க்கலாமா? எனக்கு ஒரு விஷயம், ஒரு பெற்றோர் கூட வந்து சார் ஒழுங்காக பாராட்டுறீங்களா, நல்லா சொல்லித்தருவீங்களா, நல்ல திறமையை கொடுப்பீங்களா, அதுக்காக கேட்கல. ஹாஸ்டலில் பார்க்கலாமே, அதே ஒரே விடுங்க, இனிமேல் தயவு செய்ய யாராச்சும் ஒருத்தர் வந்து கேளுங்க, நல்லா நடத்து. இங்கே இல்லை, எந்த காலேஜ் போனாலும் ஹாஸ்டலில் மெஸ்ஸை பார்க்கலாம். எப்படின்னா, அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் இளவரசர் ஒன்று காட்டுக்களை விட்டு முன்னேற்ற படிக்க சொன்னாங்க. மாட மாடு அது வசந்த மாலைகளில் வசதிகளா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த தயவுசெய்ய பேரண்ட்ஸ் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கேம்பஸ் சென்டர் பற்றி மேடம் கேட்டாங்க, அதாவது மீன் குஞ்சுகளுக்கு வந்து நீந்த கற்றுக் கொடுக்குற தேவையில்லை, பறவைகளுக்கு பறக்கிறதுக்கு ஃப்ளைங் பயிற்சி தேவையில்லை. அது மாதிரி ஐஐபிஎஸ்ல சேஃப்டி படிக்கிற மாணவர்களுக்கு நாங்களே கேம்பஸ் சென்டர் வச்சா கூட அதுக்கு முன்னாடி அவனை வேலைக்கு போகிறான்னு நம்ப மாட்டேங்க. 100% உண்மை அப்படின்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்தில் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கூட காலேஜில் இல்லை. என்னன்னா செகண்ட் இயர் படிக்கும்போது எல்லாம் ஜாப் போயிட்டாங்க, ஜாப் ட்ரைனிங் போயிட்டாங்க. ஒரு மாணவனை கூட நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் நேராக காலேஜ் போங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் பார்க்காமல் கேளுங்க, செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் பதில் சொல்லுவாங்க சார் எல்லாம் ஜாப் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க சார் இப்போ? இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ சென்னையில் உள்ள எத்தனை மால், பெரிய பிக்கஸ்ட் மால் இருக்கு, அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஐ மீன் வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, மொபைல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, இப்படி துறைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க, அது மாதிரி நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்கட்ஸ் கம்பெனியில், பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. சொல்லும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த மாணவர்கள் சொல்லுவாங்க, சார் நீங்க சொல்லுவீங்க கிளாஸ்ல, அப்பெல்லாம் எனக்கு அருமை தெரியல, ஆனால் நான் படிச்சே நான் முடிக்கல, இப்போதான் செகண்ட் இயர்ல போயிட்டு இருக்கேன், பார்த்தோன்னே பயந்து விஷ் பண்றாங்க, இந்த சம்பளத்தை தாண்டி மரியாதை இருக்குன்னு சொல்லும்போது அது அவங்க ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது தான் தெரியுது. அவங்க வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலத்தில் எப்படின்னா ஒரு அப்பா வந்து பிள்ளைகிட்ட, உங்க அப்பாடா நல்லவன் சொல்ல நம்ப மாட்டான், பக்கத்து இருக்க நான் சொல்லணும், உங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு, அப்பதான் அவனே நம்புறான். அது மாதிரி நாங்க சொல்லி நம்பாத
அந்த மாணவனே சொல்லும்போது செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அவங்களும் இது ஒரு பெரிய விழிப்புணர்வா போயிருக்கு. கண்டிப்பா சார், ஒரு அனுபவம் கண்ட உண்மைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய சொந்த அனுபவங்களை ஷேர் பண்ணும்பொழுதுதான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஏஜ் ஈக்குவலா இருக்கிறவங்க சொல்லும் பொழுது சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதே அம்மா அப்பா சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல ஐஏபிஎச் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரி நான் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை தூண்டுதல் ஏற்படும். சரியான ஒரு பதில் இங்க வழங்கியிருக்கீங்க. ஒரு நேரம் அழைப்புல இருக்காங்க, பாக்கலாம். வணக்கம், ஹலோ, உங்களுடன். வணக்கம் சார். மேடம், நான் கரூர்ல இருந்து பாலமுருகன் பேசுறேங்க மேடம். ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்ன, நீங்க சார் கிட்ட சொல்லுங்க. மேடம், நான் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பிஎட் முடிச்சிருக்கேங்க மேடம். இப்ப கரண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகே சார், சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க பாலமுருகன். சார், நான் இந்த பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பிஎட் முடிச்சிருக்கேங்க சார். ஜாப் வந்து பாத்துட்டு இருக்கேங்க சார். இங்கேயும் இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ் போறப்ப சேலரி கம்மியான சேலரிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருங்க சார். கவர்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி போக முடியாதுங்க சார். சரி, அதனாலதான் சரி இந்த மாதிரி அப்ராடுக்கும் ஜாப் ட்ரை பண்ணல. டிப்ளமோ இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க சார். ஆமா, சொல்லுங்க. அதுக்காக தான் யோசிச்சிருந்தேங்க சார். இப்ப பொழி சேனல்ல உங்களோட இது பாத்தேங்க சார், ஷோவை. ஒரு நிமிஷம், மிஸ்டர் பாலமுருகன் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்ச முத்துக்குமார் என்பவர் சரிங்க சார், ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல 19 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாரு. சரிங்க சார். இவர் அவரும் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தான். இப்ப வந்து அவருடைய சம்பளம் வந்து 8 லட்சம் ரூபாய், 8 லாக்ஸ் பர் மந்த். சரிங்க சார். முத்துக்குமார் பாத்தீங்க அப்படின்னாக்க அவரும் வயசு கிட்டத்தட்ட 33-40 வயசு. காவிரியில் தண்ணி வந்துச்சு மேடம். ஆமாங்க சார். அது என்ன, கார் எடுத்து வாடகை கார் எடுத்தா வந்துச்சு, அது பாட்டு உருண்டு வருது, கை காலெல்லாம் உருண்டு வருது. அது மாதிரி இன்றைய இளைஞர் என்ன பண்ணுறாங்கன்னாக்க எல்லாமே இங்கே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது படுத்துட்டு சாப்பிட்டு கையை கழுவுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய சோம்பேறி ஆகிட்டாங்க. வேலை வாய்ப்பு உலகம் கொட்டியிருக்கு. நான் சேஃப்டிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. இவங்க முயற்சி பண்ணலை. அதாவது மேடம், பெரிய பெரிய தலைவர்லாம் அரசியல் இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்கனாக்க இவங்க நினச்சா கூட அந்த மறுநாள் எலெக்ஷன் கிடையாது, 5 வருஷம் வெயிட் பண்ணணும். இவங்க அப்படி இல்லை, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல தோத்துட்டாங்கன்னாக்க அன்னைக்கு சாயங்காலம் இன்டர்வியூ, அடுத்த நாள் காலையில் இன்னும் அவ்வளோ இன்டர்வியூ இருக்கு. ஒரு காலத்தில் வேலைக்கு ஆள் இல்லை தான் சினிமாலாம் போடலாம் பார்த்துருப்பேன். இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் இல்லைன்றா. தேடல் முக்கியம் சார். இது சுத்தமாக இல்லை, அந்த தேடல் வேணும் இளைஞர்கள். ஆமாம். அதனால இந்த தேடல் அப்படின்னா இவங்களுக்கு என்ன தேடல்னா, முதல்ல சிந்தனை தேடல் இருக்கணும். சிந்தனை தேடல் இல்லாமல் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுன்ற அவசியம் சார். அதனால வந்து பாலமன் கேட்டார் இங்கிலீஷ்னு, அதாவது எனி டிகிரி பிஏ பிஏ தமிழ் படிச்சிருங்க, பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருங்க, என்ன படிச்சிருங்க, உங்களுக்கு இங்கிலீஷே தெரிய வேண்டாம், நோ ப்ராப்ளம். நீங்க தமிழ் மட்டும் நல்லா தெரியுதா, தமிழ்நாடு கண்டு சீவக சிந்தாமணியும் சிலப்பரியாவும் தெரிய வேண்டாம். நடைமுறையில் எதுன்னு நம்ம